ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பிய ரூபினி ஸ்டாஃப். நான் ப்ராப்பிய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசியல் பார்த்தீங்கன்னா நம்ம புளி விட்டு பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பார் ரெசிபிஸ் அண்ட் இந்த மாதிரி மசியல் ரெசிபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த கருணக்கிழங்கு மசியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருணக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு ஒரு கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இதெல்லாம் நம்ம மசித்து தான் நம்ம வந்து போட போகிறோம், அதனால் வந்து தானாகவே குழஞ்சிடும் அது. அதனால் நம்ம இந்த மாதிரி ரஃப்பாக வந்து துண்ட துண்டமாக நறுக்கி போட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்துடும், சில டைம் பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த காயோட நேச்சரை பொறுத்து சில டைம் வேகாது. வேக கொஞ்சம் லைட்டாக தான் வெந்து வரும். அப்படி வெந்துருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அதை அடிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து வச்சுப்போம். ஸோ புளி கரைச்சி நம்ம இதில் கொட்டி சமைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது, வெந்துடுச்சான்னு சொல்லி கொஞ்சமாக கிள்ளி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேக வைக்கும் போது அதில் இருக்க கொஞ்சம் அழுக்குலாம் அப்படியே வந்து உங்களுக்கு மேலே வரும். அதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து சுத்தமாக இருக்கும், அழுக்கெல்லாம் இல்லாத. இப்போ வந்து கிள்ளி பாருங்கள் வெந்துருச்சான்னு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதை வந்து வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ண போகிறோம். மற்ற கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி மசித்தாலே நம்மளுக்கு வந்து நல்லா இதாயிடும், அப்படியே சாஃப்டாக வந்துடும். இப்போ இந்த கிழங்கு அந்த மாதிரி வராததுனால நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா வந்து ஒரு முக்கால் வேக்காட்டுக்கு வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம புளியும் கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம். புளியும் உப்பும் நம்ம போட்டிருக்கோம். நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா லெமன் வச்சு பண்ணுறது இருக்குது, அதுவும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புளி கரைசலோட நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருணக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், ஏற்கனவே நம்ம உப்பும் சேர்த்துட்டோம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த பெருங்காய பவுடர் தான். இப்போ இதுக்கு தாளிப்பும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ தாளிப்பும் வந்து சிம்பிள் தான், எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம் இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு குளிர்ச்சி தன்மையானது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் தட்டிப்போம். பெருங்காயம் வந்து பொரித்து சேர்க்கும் போதும் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும், அதனால் வந்து இதுலேயுமே நம்ம பெருங்காயம் சேர்த்து இப்போ இந்த தாளிச்சு கொட்டினதை ஒரு 10 நிமிஷம் நல்லா அதில் வந்து புளியெலாம் கொதித்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பு அதில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான நம்மளுக்கு மசியல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் நம்மளுக்கு சாதம் போட்டு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோன்னா நல்ல வாசனையான ஒரு கருணக்கிழங்கு மசியல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நோட்டிபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.